மூடும் நிலையில் இருந்த அழகனிலி ஊராட்சி தொடக்கப் பள்ளியில் 35க்கும் மேற்பட்ட மாணவர்களை சேர்த்து சிறப்பாக செயல்பட வைத்த தலைமை ஆசிரியரை பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து கொண்டாடிய ஊர் பொதுமக்கள். நெல்லை பாளையங்கோட்டை ஒன்றியம் அழகுநேரி ஊராட்சி தொடக்கப் பள்ளி கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகின்றது. கடந்த 7 ஆண்டுக்கு முன்னர் 7 மாணவர்கள் மட்டுமே பள்ளியில் பயின்று வந்த நிலையில் இந்த பள்ளியை மூடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் அருள் கென்னடிராஜ் என்பவர் தனது 33 ஆண்டு ஆசிரியர் பணியிலிருந்து தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று அழகுநேரி ஊராட்சி தொடக்கப் பள்ளியில் பணியில் சேர்ந்தார். அதன் பின்னர் அவர் அந்த பள்ளியை தரம் உயர்த்துவதற்காக கடுமையான முயற்சியை மேற்கொண்டுள்ளார். அதற்கு ஊர் பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்கிய நிலையில் 7 மாணவர்கள் மட்டுமே பயின்று வந்த நிலையில் தற்போது 35க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த பள்ளியில் பயின்று வருகின்றனர். மூடக்கூடிய நிலையில் இருந்த பள்ளியின் நிலையை மாற்றி கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பள்ளியின் கல்வித்தரத்தை மேம்படுத்தியதற்காக தமிழக அரசு தலைமை ஆசிரியர் அருள் கண்ணடி ராஜுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி சிறப்பித்தது. நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமை ஆசிரியருக்கு ஊர் பொதுமக்கள் பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து உற்சாகமான வரவேற்பையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். தலைமை ஆசிரியருக்கு கிராம மக்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்த நிகழ்வு நெல்லை மாவட்ட மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பள்ளியின் கல்வித்தரத்தை மேம்படுத்த இறுதி வரை கடுமையான முயற்சியை மேற்கொள்வேன் எனவும் விருது வழங்கிய அரசுக்கும் பாராட்டு தெரிவித்த கிராம மக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமை ஆசிரியர் அருள் கண்ணடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்நிகழ்வில் ஊர் நிர்வாகிகள் சங்கர், பெருமாள், சேதுராமலிங்கம், முருகன், உய்காட்டான் மற்றும் ஆசிரியர்கள் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். என்னோடய பேர் வந்து அருள் கன்னடிராஜ். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அழகநேரியில் கடந்த 6 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். பதவி உயர்வு பெற்றதே இந்த பள்ளிக்கூடம்தான். இந்த ஊர் மக்களுடைய முழு ஒத்துழைப்போடு தொடர்ச்சியினுடைய பணிகளை சிறந்த முறையில் செய்துட்டு வருகிறேன். அதற்கு ஒரு அங்கீகாரமாக அரசு எனக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கியிருக்காங்க. அதை சிறப்புக்குரிய வகையில் ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு பாராட்டுகளை எடுத்திருக்காங்க. இவ்வளோ கௌரவப்படுத்தியிருக்காங்க. அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்றி. விருது வழங்கிய அரசாங்கத்துக்கு நன்றி. தொடர்ச்சியாக என்னோட பணிகளை தொடர்ந்து மிக ஆர்வமுடன் செய்வதற்கு இது எனக்கு ஒரு துணையாக இருக்கும், தூண்டுகோலாக இருக்கும். தொடர்ச்சியாக நானும் என்னுடைய பணியை சிறப்பாக செய்ய எனக்கு ஒரு தூண்டுகோல். நான் மேலும் என்னுடைய பணியை மிகவும் ஆர்வமுடன் செய்து மேலும் மேலும் இப்பள்ளியினுடைய வளர்ச்சியில் என்னுடைய முழு ஒத்துழைப்பை நல்குவேன் என்று இந்த சமயத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன். ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சியுடைய தொடக்கப்பள்ளி வந்து 60 வருஷமாக ஆயிடுச்சு. இந்த ஊரில் வந்து முழு வளர்ச்சிக்கும் இந்த சார் ஆசிரியருடைய நற்பணியும் 7 மாணவர்கள் இருந்த இழுத்து மூடக்கூடிய நிலையில் இருந்த பள்ளியை இன்றைக்கி வளர்ச்சிக்கு கொண்டு வந்து மாணவர்களுடைய கல்வித்தரத்தையும் உயர்த்தி இந்த நல்ல ஆசிரியர் விருது பெற்ற நமது ஆசிரியருக்கு மிக நன்றி. இந்த ஊர் சார்பாக நல்ல பாராட்டுகிறேன். இன்னும் அவருடைய பணி இன்னும் மென்மேலும் வளரவும் இந்த ஊர் மக்களுடைய ஆசீர்வாதத்தையும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நல்ல முறை கிடைக்கணும்னு வேண்டிக்கிடுதோம். அவருடைய பணி மென்மேலும் சிறக்கணும். இந்த ஊருக்கு நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு வந்து இந்த மாணவர்களுடைய தரத்தை உயர்த்தின என்னுடைய ஆசிரியருக்கு மிக மிக நன்றியை தெரிவிச்சிடும். இந்த ஊர் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிடும்.